இப்ப காமன் சிவில் கோட், பொது சிவில் சட்டம், நீ கொண்டு வாங்கணும் பிரச்சனை இல்லை. இப்ப இதுவரைக்கும் இருக்கிற சட்ட நடைமுறை இருக்குல்ல, அதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு சொல்லு. இதனால இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, இதனால இவ்வளவு சிக்கல் இருக்குங்க. தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் வட இந்தியாவில் ஒரு பையனை நேசித்து விட்டால் நிர்வாணமாக்கி மரத்தில் தூக்குல தொங்க விட்டு அடிக்கிறதை பார்க்கிறோம். 40-50 வயது மதிக்கத்தக்க தாயை நிர்வாணப்படுத்தி வீதியிலே விரட்டி அடிக்கிறதை பார்க்கிறோம். 10 பேர் 5 பேர் சேர்ந்து வன்புணர்வு செய்து கொலை செய்யறதை பார்க்கிறோம். 8 வயது பெண்மகள் ஆசிபா என்கிற மகளை கோயிலுக்குள் வைத்து 22 பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததை பார்க்கிறோம். ஆசிபாவின் தங்கையின் அன்பு உடன் பிறந்தார்களே, எல்லா இடங்களிலும் தேடினேன், இந்த கோயிலுக்குள் மட்டும் நான் தேடவில்லை என்று. ஏனென்றால் அது இந்துக்களின் புனித இடம், அங்கு இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என்கிற அந்த ஆசிபாவுடைய கையை உடைச்சு காலை உடைத்து போரோர் வருவையெல்லாம் வன்புணர்வு செய்ய கொலை செஞ்சுட்டு அவனை கைது செய்கிற போது அப்பவும் முழங்கினார்கள் என் அன்பு பெற்றோர்களே, இவர்கள் பாரத மாதாக்கு ஜி என்று. நல்ல வேலை பாரத மாதாவுக்கு ஒரு உருவம் இல்லை, இருந்திருந்தால் அவளும் பண்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பாள் இந்த நாட்டிலே. அதனால்தான் இவர்களை சொல்லுகிறேன், இவர்கள் மானுட குலத்தின் எதிரிகள், கொடூரமானவர்கள். ஒரு பெண், ஒரு சின்ன கொப்பெண் மகள், ஒரு 16 வயசு இருக்கும், அவள் மோடிக்கு எதிரான ஒரு பதாகையை தாங்கி பிடித்து விட்டாள் மணிப்பூரில். அடித்து அந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உறக்கம் வராது, உணவு செல்லாது. அடித்து துன்புறுத்தி கடைசியாக கண்ணை கையை கட்டி பிரமுதியில் சுட்டி கொண்டுவிட்டார்கள். இந்த கொடூர மனம் மிருகங்களுக்கு கூட வராது, வராது. என் உடன் பிறந்தார்களே, ஒரு புலி ஒரு குரங்கை உணவு தேவைக்காக வேட்டையாடுகிறது. குரங்கை இழுத்துக்கிட்டு போது கொன்னுட்டு, அது கர்ப்பமாக இருந்தது அந்த குரங்குக்கு, அந்த புலிக்கு தெரியல. மரத்தில் தூக்கி கொண்டு போகும்போது அது பிரசவிச்சிருது. காணொலி இருக்கு, என் தம்பி தங்கைகள்லாம் பார்க்கலாம். அந்த குரங்கில் இருந்து, அந்த இறந்து போன குரங்கில் இருந்து குட்டி டக்குன்னு கீழே விழுந்துருது, அது உயிரோடு இருக்கு. புலி அந்த குரங்கை விட்டுட்டு ஓடி வந்து குட்டியை தூக்கிட்டு போய் அந்த மரக்கிளையில் வச்சு நக்கி விடுது. அதை தன்னோடு சேர்த்து தன் குழந்தை போல வச்சு அதோட கொஞ்சி விளையாடுது. அந்த புலிக்கு இருக்கிற உணர்வு கூட இந்த மனிதர்களுக்கு இல்லை. எவ்வளவு கொரூரமான மனம் கொண்டவன்கிறத பாருங்க. மதம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க, பாகிஸ்தான்ல அந்த சோஹிப் பக்தர்னு ஒரு வேகப்பந்து வீச்சாளர் இருக்கான் பாருங்க, அவனுடைய உயிர் ராவல் பிண்டின்னு ஒரு கிராம ஒரு ஊர். அந்த ஊர்ல முகமது தல்கா செகாவத்து, 2 வயசு அவனுக்கு. அவனுக்கு பிறக்கும் வந்து கண் பார்வை இல்லை, அறுவை சிகிச்சை செய்தா பார்வை வந்துருங்கிறான். இப்ப கண் பார்வைக்காக மாற்று கண் பொறுத்தவருக்கு அறுவை சிகிச்சைக்காக சென்னைக்கு வர்றாங்க அவனுடைய பெற்றோர்கள். 4-5 மாதங்கள் தங்கி இருக்கிறார்கள் மாற்று கண் பொறுத்துவதற்கு, கண்ணை பதிவு செஞ்சுட்டு. அப்போது ஒரு கண், ஒரு தாய், 65 வயது மதிக்கத்தக்க தாய் கண்தானம் செய்திருக்கிறாள். அவள் பேர் சாவித்திரி. அவள் இறந்து போறாங்க, அந்த அம்மா கண்களை தானம் செஞ்சுட்டு அந்த கண்களை இந்த 2 வயது சிறுவனுக்கு பொருத்தலாம் என்று மருத்துவமனை முடிவு செய்யுது. இந்த தாயின் மகள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்க அந்த தாய்கிட்டே, அந்த மகள்கிட்ட கேட்கும்போது, உங்கள் தாயின் கண்களை இந்த பையனுக்கு பொருத்தலாம் என்று இருக்கிறோம் சொல்லுகிற போது பொருத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். பொருத்துகிறார்கள், பொருத்தி கண் பார்வை வந்து விடுகிறது. வந்த பிறகு பார்வை தெரிந்த நிலையில், பார்வை அடைந்து விட்ட நிலையில் முகமது தல்கா செகாவத்து அவன் தாய்மன் பாகிஸ்தானுக்கு செல்கிறான். அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, என் தம்பி தங்கைகளே, இதுவரை சென்னை மயிலாப்பூரிலே பகவத்கீதையை படித்துக் கொண்டிருந்த 65 வயது, குறைஞ்சது 60 வருஷங்கள் பகவத்கீதையை படித்துக் கொண்டிருந்த இந்த கண்கள், இதற்கு மேல் பாகிஸ்தானில் போய் முகமது தல்கா சகாவத்தின் கண்கள் வழியே அவன் வழியாக குரானை படிக்கப் போகிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான். அம்மையார் இந்திரா காந்தி கொல்லப்பட்டு விடுகிறார்கள் என்று உடன் பிறந்தார்களே. பெரிய கலவரம், சீக்கிய மக்களை விரட்டி விரட்டி கொள்கிறார்கள். ஒரு சீக்கிய சிறுவன் ஓடி வருகிறான்,
அவனை சுடுவதற்கு காவல்துறை திரட்டி வருகிறது, ராணுவம் திரட்டி வருகிறது, ஓடி போய் ஒளிகிறான். அது ஒரு இஸ்லாமிய குடும்பம், ஒரு இஸ்லாமிய தாய் அவளை பார்த்து விடுகிறான். அந்த பையனை இந்த ராணுவம் கொண்டு விடும் என்று அஞ்சி அப்படியே திண்ணையிலே அப்படியே வாசலிலே உட்கார்ந்து அந்த பையன் சீக்கிய அந்த சிறுவனுடைய தலைமுடியை அவுத்து அப்படியே பின்பக்கமாக தொங்க விட்டு அந்த பையனின் முகத்தை தன் நெஞ்சுக்கு நேரே திருப்பி அப்படியே அவனுடைய முடியை அவுத்து விட்டு தன் மகளுக்கு பெண் பார்ப்பது போல பெண் பார்த்து கொண்டிருக்கிறாள். ராணுவம் வருகிறது. இங்கே ஒரு சீக்கிய மகன் ஓடி வந்தானே, ஒரு சிறுவன், அவன் வந்தானா என்கிற போது தெரியவில்லை, இங்கு யாரும் வரவில்லை என்று சொல்லி ஒரு இஸ்லாமிய தாய் அந்த சீக்கிய சிறுவனை காப்பாற்றியது இந்த நாட்டின் வரலாறு. மதம் கடந்து இந்த மண்ணிலே மனிதம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மனிதம் தான் புனிதம் என்பதை தமிழ் இளம் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்களே, இது நமது மண், இது நமது மலை, இது நமது கடல், இது நமது நிலம், இது நம் காடு. இதை எவன் ஒருவனுக்கும் சொந்தம் கொண்டாட நாம் அனுமதிக்க கூடாது. கல்வி மாநிலங்களின் உரிமை, அது இந்திய ஒன்றியத்தின் கையிலே இருக்கிறது. மருத்துவ மாநில உரிமை, மின் உற்பத்தி விநியோகம் எல்லாமே மத்திய இந்திய ஒன்றிய அரசிடத்திலே போய் சேர்ந்து விட்டது. எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். பறிகொடுத்தவர்கள் யார்? மாநில சுயாட்சி பேசியவர்கள், மாநில தன்னுரிமை பேசியவர்கள். வெற்று கூச்சலாக்கிவிட்டு அத்தனையும் அவர்கள்ட்ட பறிகொடுத்து விட்டார்கள். ஒரு வரி உனக்கு இருக்கிறதா? வரி விதிக்கிற உரிமை உனக்கு இருக்கிறதா? இந்தியா ஒரே நாடா? உங்கள் மனச்சான்றை சொட்டு யாராவது ஒருவன்